இணுவில் கிராமத்தை நல்லூருடன் இணைக்க வேண்டாம் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று மேற்கொள்ளப்பட்டதுடன் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இணுவிலிருந்து எங்களை பிரிக்க வேண்டாம் என வலியுறுத்தி J189 கிராம சேவகர் பிரிவு மக்கள் நல்லூர் பிரதேச செயலகத்தில் இன்று காலை குறித்த மகஜரை கையளித்தனர். இது தொடர்பாக குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், வலிதெற்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட J189 கிராம சேவகர் பிரிவில் நீண்டகாலமாக வாழ்ந்து வரும் எம்மை பிரதேச சபைகளை நகர சபைகளாக மாற்ற மேற்கொள்ளப்பட்டுள்ள எல்லை நிர்ணயத்தின் போது இணுவில் கிராமத்தை நல்லூருடன் இணைக்க உள்ளனர். இதனை நாம் நிராகரிக்கின்றோம். எமது இணுவில் கிராமத்துக்கு வலிதெற்கு பிரதேச செயலகம், வலிதெற்கு பிரதேச சபை என்பன மிக அருகாமையில் உள்ளன. இதனை பிரிப்பதால் நல்லூர் பிரதேச செயலகத்துக்கு எமது மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. எனவே எமது கிராமத்தை வேறு பிரிவுடன் பிரிக்க நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என அவர்கள் மேலும் குறிப்பிட்டனர். காலங்காலமாக எல்லை நிர்ணயம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த எல்லை கிராமமாக இருக்கின்ற எங்களுடைய இணுவில் கிராமம் அடிக்கடி எல்லை பிரிப்பிலே அயக்கிராமத்தோடு சேர்க்கப்படுகின்ற சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால் எங்களுடைய கிராமத்தினுடைய பாரம்பரியங்கள் அதற்குரிய ஒரு பெருமைகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே இணுவிலை கட்டி காக்க வேண்டும் என்ற நோக்கோடு இப்பொழுதும் வலிகாமத்திற்கு பிரதேச சபையும் நல்லூர் பிரதேச சபையும் நகர சபையாக மாற்றுகின்ற பொழுது, இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்படுகின்ற பொழுது இணுவிலுடைய பெரும்பகுதி கோண்டாவிலோடு இணைக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறோம். எனவே அந்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே வலிகாமத்திற்கு பிரதேச செயலகத்திலேயும் ஒரு ஊர்வலமாக சென்று மகஜர் கையளிக்கப்பட்டது. அதேபோல் இன்று அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து நல்லூர் பிரதேச செயலகத்திலே மகஜர் ஒன்றை கையளிக்க வந்திருக்கிறார்கள். அத்தோடு இந்த மக்களுக்கு இன்னும் ஒரு இடர் என்னென்னு சொன்னால், நல்லூர் பிரதேச செயலகம் 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. 2 பஸ் பிரயாணம் செய்துதான் இங்கு வந்து மக்கள் தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் வலிகாமந்திற்கு பிரதேச செயலகம் வெறும் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. எங்களுடைய சேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு அசௌகரியம் இருக்கிறது. அதனாலே மக்கள் பெரும்பாலும் தங்களை உடுவில் பிரதேச செயலகம், அதுபோல் வலிகாமந்திற்கு பிரதேச சபையோடு இணைத்து கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.